வெல்கம் கைஸ், இது உங்கள் காஸ்மிக் வுட்ஸ். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அவதார் 2 உடன் நேருக்கு நேர் மோதும் அக்வாமேன் 2 அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி காமிக்ஸ் அண்ட் ஹாலிவுட் சம்மந்தமான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம காஸ்மிக் வுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பந்தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ நியூஸுக்கு வந்துடுவோம். அவதார் 2 அண்ட் அக்வாமேன் 2, இந்த ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய ஹைப் இருக்குது. அக்வாமேன் 2-ஐ கம்பேர் பண்ணும்போது அவதார் 2-க்கான ஹைப் ரொம்ப அதிகம். ரெண்டு படங்களுமே விஷுவலாகவும் கிராஃபிக்ஸாகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அது போக இந்த ரெண்டு படத்துக்குமே வந்த பார்ட் 1 படங்கள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்து வந்திருக்கு. குறிப்பாக அவதார் 1-உடைய பாக்ஸ் ஆஃபீஸை இதுவரைக்கும் ஹாலிவுட்டில் எந்த படங்களும் பீட் பண்ணலை. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சேம் அக்வாமேன் 2-க்கும் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி பிரம்மாண்டமான ஹைப்பில் உள்ள அவதார் 2 படத்தோட அக்வாமேன் 2 படத்தை கிளாஷ் விடுறதுக்கு டிசியும் வார்னர் ப்ரோஸும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி அவதார் December 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கு. இதை பற்றின அப்டேட் பெரிய லெவலே வந்துச்சு. அதே டேட்ல அக்வாமேன் 2 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குங்கிறாங்க. நிறைய வெப்சைட்ஸ்ல இந்த ரூமர் பெரிய லெவலில் போகுது. குறிப்பாக நீங்கள் விக்கிபீடியாவில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ரெண்டு படத்துக்கும் சேம் ரிலீஸ் டேட் தான் கொடுத்துருக்காங்க. அதே December 16 தான் ரெண்டு படமே ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு தியரட்டிக்கலி பாசிபிள் மாதிரி தெரியுது, பட் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுவாங்களான்னு தெரியல. காரணம், அவதாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவதார் 2-க்கு ஒட்டுமொத்த ஹாலிவுட்லேயே ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபேன்டாஸ்டிக்கான கிராஃபிக்ஸ், அது போக பிரம்மாண்டமான விஷுவல்ஸ்னு சொல்லி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அட்ராக்ட் பண்ண படம். அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு பார்ட் 2 வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அப்போவே பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கப்போடு போட்ட படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸை யாரும் மீட் பண்ணலை. அட் அ சேம் டைம் அக்வாமேனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாகணும். காரணம், இந்த படத்துடைய பார்ட் 1 வந்து டிசியுடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயே அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த படம். ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் கொடுத்த டிசி படம். இந்த படத்துலேயுமே விஷுவல்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்து அசத்திருப்பாங்க. டிசியில் பெரிய லெவலில் பேர் வாங்கின படம். இது போக இந்த படத்தை பற்றின இன்னொரு பெரிய ரூமர் என்ன அப்படின்னா, அக்வாமேன் 2 கதை அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிற ஃப்ளாஷ் படத்துடைய கண்டினியூஸ் பார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃப்ளாஷ் படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. டிசியோட ஃபியூச்சரே இந்த ஃப்ளாஷ் படத்தில் தான் அடங்கியிருக்குது. இப்பேற்பட்ட ஃப்ளாஷ் மூவி இந்த இயர் November 4 ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அட் அ சேம் டைம் அந்த ஃப்ளாஷ் ரிலீஸ் ஆகி அதோடைய கண்டினியூஸ் பார்ட்டாக இருக்கிற அக்வாமேனும் அடுத்தடுத்த மாதத்தில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் யோசிச்சு தான் நவம்பர் மாதம் ஃப்ளாஷ், December அக்வாமேன் 2 அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அது போக அக்வாமேன் 2-ல சூப்பர்மேனாக அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்படி வந்தால் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் கூடும். சரி, ஹைப்பு எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். இப்போதைக்கு டிசி இருக்கிற கண்டிஷனுக்கு அவதார் 2-க்கு கிளாஷாக அக்வாமேன் 2-ஐ இறக்குனா எந்த லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும். ஏன்னா பேக் டு பேக் தோல்வி படங்களே கொடுத்த டிசிக்கு இந்த ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா டிசி கிட்ட இன்னும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது டிசி கிட்ட தேவையானது ஒரு பெரிய வெற்றி, ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் அண்ட் தியேட்ரிக்கல் பிளாக்பஸ்டர். அப்படி இருக்கும்போது பேட்மேனும் ஃப்ளாஷும் கொஞ்சம் நல்லா ஓடி அதுக்கப்புறமா வரக்கூடிய அக்வாமேன் சொதப்பிக்கிச்சு அப்படின்னா டிசிக்கு இன்னொரு பெரிய டிராபேக்காக இருக்கும். ஏன்னா டிசி இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமாக கலெக்ஷன் கொடுத்த படம் அக்வாமேன். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போவுமே டார்க் மோட்லேயே போகிற டிசிக்கு அக்வாமேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது டிசி ஃபேன்ஸை தாண்டி நிறைய மார்வல் ஃபேன்ஸ், மியூச்சுவல் ஃபேன்ஸையும் படம் அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஏற்பட்ட படம் அவதார் 2 கூட இறங்கி அதனால ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா டிசிக்கு ஒரு பெரிய அடியாகவே இருக்கும். என்னதான் அக்வாமேன் 2-க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே அவதாரோடைய ஹைப்பையும் அந்த படத்தோட எதிர்பார்ப்பையும் கண்டிப்பாக அடிச்சிக்க முடியாது. படம் நல்லாவே இருந்தால் கூட அவதார் 2 கூட இறங்கும் போது கண்டிப்பாக கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். அதனால இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த முடிவுலேருந்து டிசியும் வார்னர் ப்ரோஸும் விலகி போகிறது நல்லது. நான் ரிஸ்க் எடுத்து சாதிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மெனக்கெட்டு போய் பல்பு வாங்காமல் படத்தை அவதாருக்கு அப்புறமா லேட்டாக ரிலீஸ் பண்ணி பார்ட் 1 மாதிரி பெரிய லெவலில் ஹிட் ஆக்கி கலெக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து கிளாஷ் விடுறதெல்லாம் டிசிக்கும் வார்னர் ப்ரோஸ்க்கும் ஒரு பெரிய பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக பூஸ்டப்பாக இருக்குமா, அப்படி இல்லைனா இந்த முடிவு ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறது பெரிய குழப்பமாகவே இருக்குது. And finally, thanks for watching.